நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை மனைவி அருவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வசித்து வரும் செல்வராஜ் வயது 48. 43 வயதான லூர்து மேரி தம்பதிகளுக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். செல்வராஜ் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த நிலையில் கடந்த 10 வருடங்களாக தோல் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்துள்ளார். இதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் குடிப்பழக்கத்தை விட முடியாமல் தவித்து வந்துள்ளார். அப்போது செல்வராஜ் குடிபோதையில் வீட்டுக்கு வந்து மனைவி லூர்து மேரியிடம் தகராறு செய்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதே போல நேற்று இரவும் தகராறு ஏற்பட்டுள்ள நிலையில் இருவரும் தூங்கியுள்ளனர். திடீரென்று அதிகாலை 2 மணிக்கு எழுந்த லூர்து மேரி அறிவாளால் சரமாரியாக செல்வராஜை வெட்டியுள்ளார். இதனால் துடி துடித்து கணவர் கத்திய போது கொடுவாளால் கழுத்தை வெட்டியதால் சம்பவ இடத்திலே செல்வராஜ் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் கணவரை கொண்ட லூர்து மேரி தானாக முன்வந்து பெரம்பலூர் மகளிர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.